Hi friends, welcome to Mala Samayal. In the video, இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஃபட்ஜி பிரவுனி. பிரவுனி செய்ய தேவையான இன்கிரிடியன்ஸ் இங்க இருக்கு. வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இன்னைக்கு நான் 200 கிராம் செமி ஸ்வீட் குக்கிங் சாக்லேட் எடுத்துக்கேன். அத நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வெச்சுக்கலாம். कट पन्न चॉकलेट नम्म ओरु मिक्सिंग बाउल को ट्रांसफर पन्नी वेच्चिरलाम डबल बॉइलिंग मेथड ले अंद चॉकलेट मेल्ट पन्ननु अदुक्कु ओरु पैन ले नल्ला कोदिक्किर तण्णी एडुत्तु अदु मेल इंद मिक्सिंग बाउल वेच्चिरलाम अदु कूडवे ना 120 ग्राम्स अनसॉल्टेड बटर एडुत्तिरुक्केन अदियुम इतोड सेर्त्तु नल्ला मिक्स पन्नी विट्टिरलाम तण्णी नल्ला कोदिक्किरदनाल इंद बटरुम चॉकलेट्टुम नल्ला मेल्ट आगि मिक्स आयिडुम 2 to 3 minutes ல எல்லாம் நல்லா mix ஆயி நல்லா கரஞ்சிடுச்சு இப்போ நாம அதைய தனியா எடுத்து வச்சு நல்லா கூல் பண்ணிடலாம் சாக்லேட் மிக்சர் நல்லா கூல் ஆகட்டும் அதுக்குள்ள நம்ம இன்னொரு மிக்சிங் பவுல்ல 150 கிராம் சுகரோ 100 கிராம் பிரவுன் சுகர் எடுத்துக்கேன் பிரவுனி செய்யிறதுக்கு இன்னைக்கு நான் 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அதுல ஒரு முட்டையை மட்டும் அதுல உடைச்சு ஊத்திடலாம் ஒரு விஸ்கர் வச்சு அதை நல்லா mix பண்ணி விட்டுறலாம் नल्ला मिक्स आनदो नम्म सेकंड मुट्टेय ऐड पण्णिक्कलाम अदैयुम सेर्त्तु नल्ला मिक्स पण्णि विट्टुरलाम नल्ला मिक्स आनदो नम्म लास्ट एग्गैयुम उडैच्चु ऊत्तिडलाम अदैयुम नम्म नल्ला मिक्स पण्णि विट्टुरलाम எல்லாத்தையும் நல்லா mix பண்ணியாச்சு sugarலாம் நல்லா கரஞ்சிடுச்சு இப்போ இதோட நம்ம chocolate butter mix ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிடலாம் எல்லாமே நல்லா mix ஆன உடனே 1 tablespoon vanilla extract ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற மைதா 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம செமி ஸ்வீட் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணீங்கனா இத நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதையும் மெதுவா கலந்து விட்டுறலாம் நீங்க டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணீங்கனா இன்னொரு 50 கிராம் sugar இதோட ஆட் பண்ணிக்கணும் அப்பதான் ஸ்வீட்னஸ் கரெக்ட்டா இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா mix ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபைனா chop பண்ணி வச்சிருக்கிற walnuts ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பாதாம் பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா mix ஆனதும் இப்போ நம்ம கேக் டின்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் 18 ஸ்கொயர் கேக் டின் எடுத்துக்கேன் அத நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுறலாம் அது மேல பார்ச்மென்ட் பேப்பர் ஆர் பட்டர் பேப்பர் வெச்சுக்கலாம் அது மேலயே ஆயில் அல்லது பட்டர் வெச்சு நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்ஸ கேக் டின்ல ஊத்திடலாம் எல்லாத்தையும் நல்ல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் நீங்க குக்கர் அல்லது அவன்ல வெச்சு பேக் பண்ணிக்கலாம் குக்கர்ல வெச்சு பேக் பண்றது ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் அந்த லிங்க் வேணா நான் மேலே கொடுக்கறேன் அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ பேக் பண்றதுக்கு முன்னாடி நல்லா டாப் பண்ணி விட்டுறலாம் அப்பதான் ஏர் பபிள்ஸ் இல்லாம இருக்கும் குக்கர்ல பேக் பண்ண 40 ல இருந்து 50 मिनिट्स ஆகும் அவன் யூஸ் பண்ணீங்கனா 180 டிகிரி செல்சியஸ்ல 20 ல இருந்து 25 मिनिट्सல பேக் பண்ணிடலாம் இப்போ நம்ம கேக் பேக் பண்ணியாச்சு ஒரு டூத்பிக் வெச்சு குத்தி பார்க்கலாம் எதுவும் ஒட்டாம வந்துருச்சு இப்போ பிரவுனி நல்லா பேக் ஆயிடுச்சு எப்பவுமே பிரவுனியை ஓவர் பேக் பண்ணிட கூடாது போ நம்ம சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு பிரவுனியை வெளியில எடுத்துடலாம் நான் எல்லா இன்கிரிடியன்ஸ் லிஸ்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பிரவுனியை பீசஸா கட் பண்ணிக்கலாம் பிரவுனி ரொம்ப அழகா பேக் ஆயிருக்கு மேலே கிரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு உள்ள நல்லா சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியா இருக்கு
ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே ப்ரௌனி செஞ்சிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாலா சமையல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.